கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இயேசு கிறிஸ்துடைய மலை பிரசங்கத்தை நாம் மீண்டுமாய் ஒரு முறை நாம் மீண்டுமாய் ஒரு ரிவிஷன் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு அதிகாரத்தையும் மத்திய 5, 6, 7 ஒவ்வொரு அதிகாரத்தையும் 3-3 பகுதிகளாக பிரித்து நாம் ஆராய்ந்து பார்த்தோம். நாம் இந்த நாட்களில் மத்திய 6வது அதிகாரத்தில் நாம் ஆராய்ந்து பார்க்கிற காரியத்தில் போன வாரம் வரைக்கும் நாம் 4வது பகுதியாக 3 நீதிக்கிரியைகள் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். தர்மம் செய்வது, ஜெபம் பண்ணுவது, உபவாசம் பண்ணுவது, இந்த 3 நீதிக்கிரியைகளை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். நாம் இன்றைக்கு பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற அந்த பகுதியை நாம் மீண்டும் ஒரு முறை பார்ப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். நாம் 5வது பகுதியாக பரலோகத்திலே நாம் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும். பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். மத்தேயு 6வது அதிகாரம் 19வது இந்த பகுதியில் நாம் முதல் பகுதியாக பரலோகத்திலே பொக்கிஷம் என்கிற பகுதியில் முதல் பகுதியாக பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். மத்தேயு 6வது அதிகாரத்தில் 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் நாம் அதை குறித்து வாசிக்கிறோம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டிய இடம், எனக்கு பொக்கிஷம் என்று சொல்லி இதுதான் எனக்கு விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம், இதுதான் என் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியம் என்று சொல்லி நீங்கள் எதை வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்லும் பொழுது அது பரலோகத்தில் உள்ளதா பூமியில் உள்ளதா? பூமியிலே தான் எனக்கு பொக்கிஷம் இருக்கிறது, இந்த பூமியில் இருக்கிற சொத்துக்கள் தான், இந்த பூமியில் இருக்கிற தங்கம் தான், இந்த பூமியில் இருக்கிற வேறு ஏதோ ஒரு காரியம்தான் எனக்கு பொக்கிஷம் என்று சொல்லி நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டாம். அதுக்காக நம்ம ஒரு காரியத்தையும் நாளைக்கு தேவையான சாப்பாடு கூட நான் சேர்த்து வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதை குறித்து இந்த வசனம் சொல்லவில்லை. இங்கே பொக்கிஷம் என்று சொல்லி நம்ம தேவைக்கானதை நம்ம அங்கே வச்சிருக்கிறோமே ஒழிய, இதுதான் எனக்கு மதிப்பு, இதில் தான் என் வாழ்க்கை இருக்குது, இதில் தான் என்னுடைய எதிர்காலமே இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் பொக்கிஷங்களை பூமியிலே சேர்த்து வைக்காதீர்கள். நாம் ஏதோ பரதேசிகளை போல போகிற பாதையில் இன்றைக்கி நாளைக்கு மத்தியானம் சாப்பிடணும், ராத்திரி சாப்பிடணும், அடுத்த நாள் சாப்பிடணும், அடுத்த மாதம் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய தேவைகளுக்காக ஒரு சில காரியங்களை கூட வைத்திருப்பது ஒன்றுமில்லை, அது வழிபோக்கர்கள் செய்கிறது, பரதேசிகளாய் கடந்து செல்கிறவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள். ஆனால் பொக்கிஷம், இதுதான் என் வாழ்க்கையின் குறிக்கோள், இதுதான் எனக்கு மதிப்பு, இதுதான் எனக்கு நிச்சயமா எனக்கு வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறவர்கள் நினைக்கிற காரியங்கள் எதுவோ அது நம் பூமியிலே நமக்கு இருக்க வேண்டாம் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். ஏன்னா பூமியில சேர்த்து வைக்கிறதெல்லாம் நிச்சயமாக கொஞ்ச நாளில் துரு பிடிச்சிரும், பூச்சி பிடிச்சிரும், அது எப்படியும் அங்கே இருக்காது, காணாமல் போயிடும், திருடரும் கண்ணை விட்டு திருடிடுவாங்க. ஆனால் பரலோகத்திலே நமக்கு மதிப்புள்ள பரலோகத்தை மதித்து பரலோகத்தை பொக்கிஷமாய் நாம் சேர்த்து வைப்போமானால் எனக்கு சொத்துங்கிறது பரலோகங்க, அந்த பரலோகம்தான் சொத்து அப்படின்னு சொல்லி பொக்கிஷமாய் அதை நினைப்போமானால் அந்த பொக்கிஷத்தை ஒருவரும் திருடுவதும் இல்லை, கெடுக்கிறதும் இல்லை, ஒரு பூச்சியாவது துருவாவது அதை கெடுக்கிறதும் இல்லை என்று சொல்லி நாம் இந்த வசனங்களிலே கற்றுக்கொள்கிறோம். இது போல இந்த பொக்கிஷம் நமக்கு பூமியில இருந்தால் நாம் பூமிக்குரியவர்கள் தான் நமக்கு மிகவும் முக்கியமாயிருக்கும், பரலோகத்தில் இருந்தால் பரலோகம்தான் நமக்கு முக்கியமாயிருக்கும். அதை தான் 21வது வசனத்தில் வாசிக்கிறோம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். நான் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஐயோ இந்த பூமியில் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் இருக்குது,
இந்த பூமியில் வேலை செய்யணும், இந்த பூமியில் காரியங்களை செய்யணும், காரியங்களை திட்டமிட்டு செய்யணும், அதெல்லாம் இருக்குது. ஆனால் இருதயம் வந்து இந்த பூமியில் இருக்கிறதுல தான் இருக்கா, இல்லை பரலோகம் வந்துடுச்சுன்னா போதும்னு சொல்லிட்டு இருக்குதா? பரலோகம் எனக்கு கிடச்சிச்சின்னா அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதா? இந்த பூமியில் பெரிய கோட்டை கட்டணுங்கிறது தான் நம்முடைய இருதயத்தின் நோக்கமாக இருக்குதா? ஹல்லேலூயா. இந்த பூமியில் நிறையா வேலை செய்யணும், காரியங்களை செய்யணும், ஒவ்வொரு காரியங்கள் நம்ம கையில் கொடுத்துருக்கிற வேலைகளை உத்தமமாக செய்யணும், அதில் எல்லாம் நன்மை வரும்படிக்கு செய்யணும், அதையெல்லாம் செய்யாதபடிக்கு அல்ல. ஆனால் அது ஏதோ இன்றைக்கு இங்கே இருக்கிறதுக்கு இங்கே செய்கிறோங்க, நாளைக்கு பரலோகத்துக்கு போகிறதும் போவோம், அங்கே தான் எனக்கு எல்லாம், அங்கே தான் என்னுடைய எல்லா காரியத்தையும், அங்கே இருக்கிறதுக்குரிய காரியத்துக்காக தான் நாம் இங்கே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறவர்களாய், இந்த பூமிக்குரிய பொருட்களினாலே, பூமிக்குள்ள ஒரு மதிக்கக்கூடிய பொருட்களினாலே நான் பரலோகத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை சேர்த்து, பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறவர்களாய் நம்முடைய இருதயம் அப்படிப்பட்ட நோக்கமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனங்களிலே கற்றுக்கொள்கிறோம். நான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு காரியம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் என்று சொல்லி ஒரு தேவ மனுஷன், அவர் செல்வ சிம்மாதானாக இருந்தான். அவன் தன்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படிக்கு தன்னுடைய வேலைக்காரனை அவன் தன்னுடைய இனத்தாரிடத்தில் அனுப்பும் பொழுது அவன் 10 ஒட்டகங்கள் நிறையா, 10 ஒட்டகங்கள், வேலைக்காரர்கள், வெள்ளி தங்கம் என்று சொல்லி அநேக காரியங்களை அவன் கொண்டு போனான். ஆபிரகாமின் வேலைக்காரன் அவ்வளவு பெண் பார்ப்பதற்காக போகும் பொழுது அவ்வளவு பொருட்களை அவன் எடுத்து, அவ்வளவு செல்வசிம்மாதானாயிருந்தது ஆபிரகாம். ஆனால் அவன் வாழ்ந்த முறையை பார்ப்போமானால், எபிரேயர் 11:9 நான் வாசிக்கும் பொழுது விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோவோடும் கூடாரங்களிலே கூடியிருந்தான். இதுதான் எனக்கு பெர்மனண்ட், இந்த இடம் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம், இதுதான் எனக்கு பெர்மனண்ட்னு சொல்லிட்டு அவனுடைய சிந்தனைகள் இல்லாதபடிக்கு அவன் கூடாரங்களிலே குடியிருந்தான். அதை தொடர்ந்து வாசிக்கிறோம். ஏனென்றால் அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த தேசத்தில் தேவன் உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள அந்த பரம நகரத்தை அவன் பார்த்து கொண்டிருந்தான். அது என்றைக்கு வரும்? தேவன் எனக்கு கொடுக்க போகிற அந்த பட்டணம், அந்த நகரம், அந்த எருசலேம் என்றைக்கு வரும் என்று சொல்லி அவனுக்கு அந்த அன்றைக்கு அவனுக்கு அந்த ஊருக்கு பேர் எருசலேம் என்கிறது கூட வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் ஒரு பட்டணம் வெளிப்படுத்தப்பட்டது, அதற்காக அவன் காத்திருந்தான் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அதே போல நாம் இந்த உலகத்தில் பரதேசிகளைப் போல சஞ்சரித்து அங்கே கூடாரங்களிலே வாழ்கிறது போல, இன்னைக்கு இந்த இடத்துல வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு கூடாரங்களில் வாழ்கிறது போல நாம் வாழ்ந்து போவோமாக. நாம் அதுக்காக இந்த பூமியில் எதையும் சேர்த்து வைக்க வேண்டாம் அப்படின்னு இல்லை, அதெல்லாம் நமக்கு மதிப்பு இல்லை. நம்ம இந்த பூமியில் நாளைக்கு சாப்பாடு வாங்கணும்னா அதுக்கு காசு வேணும். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு தருகிறாரு. அதை தர்ற காரியங்களை நான் பத்திரமாக வச்சுருக்கணும், உண்மையாக அதில் இருக்கணும். அதில் செலவு பண்ணக்கூடிய காரியங்களை செலவு பண்ணணும், சேர்த்து வைக்கக்கூடிய காரியங்களை சேர்த்து வைக்கணும். இங்கே ஆபிரகாம் செல்வ சீமாந்தானாக இருந்தான், ஆனாலும் அவனுடைய உள்ளம் பரதேசியை போல இருக்கிறதை பார்க்கிறோம். அவனுடைய இருதயம் பரதேசியை போல வாழ்கிறோம். அவன் செல்வ சீமாந்தன், ஆனால் பரதேசியை போல வாழ்கிறதை பார்க்கிறோம். அதே போல நாமும் கூட இந்த உலகத்தில் பரதேசிகளை போல வாழ்கிறோம் என்று சொல்லி நாம் நிச்சயமாய் உணர்ந்து கொள்வோமாக. இந்த பூமியில் இருக்கிற எல்லாம் இயேசு கிறிஸ்து வருகிற அந்த நாளிலே எல்லாம் எரிந்து போகும், ஒன்றும் மீதியாக இருக்காது. நியாய தீர்ப்பு நாளுக்கு முன்பாக எல்லாம் எரிந்து போகிறோம். இந்த உலகத்தில் எந்த மேன்மையாய் வைத்திருந்தாலும் அது ஒன்றும் நிலை நிற்பதில்லை. ஆனால் பரலோகத்தில் சேர்த்து வைக்கிற காரியம், அதை தான் அவர் எதிர்பார்த்து இருக்கிறதை, ஆபிரகாம் எதிர்பார்த்திருந்ததை நாம் பார்க்கிறோம். நாம் அதே ஆபிரகாம் ஈசாக்கு என்கிற தன்னுடைய மகனோடும் யாக்கோபு என்கிற தன்னுடைய பேரனோடும் கூடாரங்களிலே கூடியிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் 2வது தலைமுறையாகிய யாக்கோபு அவனை அவனுடைய தகப்பன் ஈசாக்கு பின்பார்க்க அனுப்பும் பொழுது அவர் வெறும் கையாய் அனுப்புகிறதை பார்க்கிறோம். அவன் கோலும் தடியும், ஒரு கோலும் கோலோடு அவன் புறப்பட்டு போனான். அவனுடைய
தகப்பனாகிய ஈசாக்கு எந்த ஊர்ல போய் பெண் பார்க்கும்படிக்கு வேலைக்காரனை அனுப்பினாரோ, இன்றைக்கு வேலைக்காரனை கூட அனுப்ப முடியாது. இன்னைக்கு யாக்கோபு அவன் தனியாக பிரயாணம் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த பூமியில இருக்கிற எல்லா சொத்தும் எல்லா பணமும் அது இருக்கும், இருக்காமல் போகும், அது பறந்து போய்விடும். ஆனால் நம்முடைய பரலோக காரியமோ அது ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய பொக்கிஷம், பரலோகத்தில் இருக்கிற பொக்கிஷம், அது ஒரு நாளும் கெட்டு போவதில்லை என்று சொல்லி நாம் நன்றாய் கற்றுக்கொள்வோமாக. இதே போல மோசேயும் கூட அவன் சிறு பயனாக இருக்கும் பொழுது அவன் பார்வோன் என்கிற அந்த எகிப்தின் ராஜாவனுடைய அரண்மனையிலே வாழும்படிக்காக அவன் தத்தெடுக்கப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தத்தாக அந்த பார்வோனுடைய குமாரத்தி அவனை மகனாக தத்தெடுத்து கொண்டான். அப்படி அவனோ ஒரு இஸ்ரவேலன், அவன் தேவனுடைய பிள்ளை, அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தில் பிறந்தவன். ஆனால் இன்றைக்கு பார்வோனுடைய அரண்மனையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். 40 வருடமாக அங்கே வாழ்ந்தான். அப்படி செல்வ செழிப்பாய் அவன் 40 வருடம் வாழ்ந்தவன். அவன் செய்ததை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 11:24 நாம் அநேக வசனங்களை வாசிக்கலாம். ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் இப்பொழுது வாசிப்போம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் அந்த அரண்மனையின் செல்வத்தை, அரண்மனையின் வாழ்வை வெறுத்து அவன் அந்த எகிப்தின் நாட்டிலேயே இருக்க முடியாதபடிக்கு அவன் பார்வோனுக்கு பயப்படாமல், ஐயோ பார்வோன் கோபப்பட்டுக்கிட்டா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்வோனுக்கு கூட பயப்படாமல் அவன் அந்த எகிப்து தேசத்தை விட்டு ஓடி போய் அவன் மீதியான் என்கிற ஒரு தேசத்தில் 40 வருடமாய் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 40 வயசு வர அரண்மனையில் வாழ்ந்தவன் அரண்மனையில் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லாமல் அரண்மனையில் வாழ்ந்தா நம்ம சுகமாக வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்காதபடிக்கு அங்கே இருக்கிற பாவ சந்தோஷங்களை அவன் வெறுத்து, அது முக்கியமல்ல, அது முக்கியமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இந்த எகிப்தின் பாவ சந்தோஷங்கள், அதனுடைய பொக்கிஷங்கள் எனக்கு முக்கியமல்ல என்று சொல்லி தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கையில் துன்பம் இருந்தாலும் பரவாயில்ல என்று சொல்லி அவன் பார்வோனுக்கு பயப்படாமல் அவன் புறப்பட்டு போனான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையான பிள்ளைகளே, இதே போல நாமும் இந்த பூமியிலே இருக்கிற சொத்துக்களையோ எதையோ நாம் அதை பொருட்டாக பெரிய காரியமாக, அது அதனால தான் அது ஆண்டவர் கொடுத்த சொத்தாக இருக்கலாம், ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஆனாலும் இந்த பூமியிலே ஆபிரகாமை போல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலும் கூட, வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்திற்கு மத்தியிலும் கூட பரதேசிகளைப் போல இந்த பூமியிலே வாழுவோமாக. அதுவே நமக்கு நன்மையாயிருக்கும். நம்முடைய பொக்கிஷமெல்லாம் பரலோகத்திலே சேர்க்கப்பட வேண்டும். அருமையான பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் பொக்கிஷமெல்லாம் பரலோகத்தில் சேர்க்கணும். அதுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையாக மத்தேயு 13:44-46 அவர் 2 ஓமைகளை சொல்லியிருக்கிறார். ஒரு முதலாவது ஓமையில் ஒருவன் ஒரு புதையலை கண்டுபிடித்து அந்த புதையல் இலை இருக்கிற இடத்தை கொள்ளும்படிக்காக தனக்குள்ளது எல்லாவற்றையும் விற்று அவன் இருந்த சந்தோஷத்தினாலே, அந்த புதையலை குறித்த சந்தோஷத்தினாலே தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த புதையல் இருக்கிற நிலத்தை வாங்கி கொள்கிறான். ஹல்லேலூயா. அதே போல நாம் இந்த பூமியில் இருக்கிற எந்த காரியமாக, எந்த மதிப்புள்ள காரியங்களாக இருந்தாலும் அதை பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளும்படிக்காக அதை கொடுப்பதற்கு அதை விட்டு விட்டு பரலோக ராஜ்யத்தை பிடிச்சிக்கிட்டா போதும். ஹல்லேலூயா. அது மேல தான் எனக்கு சந்தோஷம். அவர் பரலோக ராஜ்யத்தை தான் குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஓமை. பரலோக ராஜ்யத்தை ஒரு பொக்கிஷமாய் நினைத்து கொள்ளுங்கள். அதுதான் எனக்கு பொக்கிஷம். அவன் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது பொக்கிஷமா இருக்குது, யார் கண்ணுக்கும் தெரியல, அது புதைஞ்சிருக்குது. ஆனா பரலோக ராஜ்யம்தான் பொக்கிஷம் சொல்லி நினைப்பீங்கன்னா நிச்சயமா அந்த பூமியில இருக்கிற எல்லாவற்றையும் விற்று, எல்லாவற்றையும் விற்று அந்த இடத்தை எப்படி வாங்குறது? ஹல்லேலூயா. எதை வித்துனா வித்தாலும் என் பரலோகத்தை மட்டும் நான் வாங்கிடணும். நான் எதை வித்தாலும் பரலோகத்தை மட்டும் வாங்கிடணும்.
இந்த பூமியில் எனக்கு எதுவும் இல்லாமல் போனாலும் பரலோகத்தை மட்டும் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பரலோகத்திற்காக நம்மை அதை பொக்கிஷமாக எடுத்துக்கொள்வோமாக. அதே உதாரணத்தில் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, ஒரு பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது. அவன் ஒரு இடத்துல போய் பார்க்குறான், ஒரு நல்ல முத்து இருக்குது. அந்த விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டுபிடித்தபடினாலே அவன் போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். அதுபோல பரலோக ராஜ்யத்தை அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் போல நாம் நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது அங்கே இருக்கிற அந்த பொக்கிஷம் அது நம்முடைய வாழ்நாளுக்கு பின்பாகவும் கூட துரு பிடிக்காது, பூச்சி பிடிக்காது, அதை திருடர்கள் கள்ளமிட்டு திருடவும் முடியாது. ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற பொக்கிஷமெல்லாம் நாம் போனால் அது போச்சு. ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு நிலை இல்லை. இந்த பூமியில் ஆபிரகாமுக்கு இருந்த பொக்கிஷம் அவருடைய பேரனாக்கிய ஈசா யாக்கோபுக்கு கிடைக்காமல் போய்விட்டது. ஹல்லேலூயா. ஆனால் பரலோகத்தில் நம்முடைய பொக்கிஷம் இருக்குமானால் எவ்வளவு நன்மையாக இருக்கும். ஹல்லேலூயா. அதற்காக நம்முடைய எல்லா காரியத்தையும் நாம் விற்றுவிட வேண்டும் என்று சொல்லி கூட பார்க்கிறோம். அது கிடைக்காமல் போய்விடக்கூடாது. பரலோகமே நமக்கு பொக்கிஷமாக இருக்கட்டும். நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே நம்முடைய இருதயமும் இருக்கும். நாம் வேதத்தில் அநேக விசுவாச பிள்ளைகளை பார்க்கலாம். பரலோகத்தை பொக்கிஷமாய் நினைத்த பிள்ளைகள், அவர்கள் எல்லாரும் இந்த பூமியிலே அவர்களுக்கு எது ரொம்ப முக்கியமாக இருந்ததோ அதை அவர்கள் விட்டு பரலோகம்தான் அவங்களுக்கு இருதயம்லாம் பரலோகத்தை குறித்த காரியமாக இருந்தபடினால இங்கே பாருங்க, ஆபிரகாம் தன்னுடைய சொந்த குமாரனாகிய ஈசாக்கை கூட பலியிடும்படிக்கு தேவன் சொன்ன பொழுது, சோதித்த பொழுது அவன் அதை செய்ய போகிறான். ஹல்லேலூயா. ஆண்டவரோ அவனை தடுத்து நிறுத்தி அவனுடைய விசுவாசத்தை, அவனுடைய கீழ்ப்படிதலை தேவன் அவ்வளவாய் ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆபிரகாம் என்னுடைய பெயர் சொல்லப்படும்படிக்காக பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்ப்பதற்கு, இந்த பூமியில் எனக்கு இருக்கிற பொக்கிஷம் எதுவாக இருந்தாலும் விடுவதற்கு ரெடியா, பரதேசியா இந்த பூமியில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளலாமா? ஹல்லேலூயா. நோவா கூட தேவனால் எச்சரிக்கப்பட்ட பொழுது தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் விற்று பூமியில் இருக்கிற எல்லா மிருகங்களும் எல்லா பறவைகளும் தங்கும்படிக்கான ஒரு பெரிய கப்பலை செய்கிறதை பார்க்கிறோம். அவன் எவ்வளவு செலவு பண்ணியிருந்தா அவ்வளவு பெரிய கப்பலை செஞ்சிருக்க முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கெல்லாம் கப்பல் செய்யணும்னா ஒருத்தர் பரம்பரை பணக்காரனாக இருக்கிறவனை தவிர வேறு ஒருத்தரும் ஒரு கப்பலை வாங்க முடியாது. ஹல்லேலூயா. இவன் கப்பலை புதுசாக செய்கிறான், அவனே செய்கிறான். அவ்வளோ வேலைக்கும் கிட்டத்தட்ட 100 வருஷமாக கப்பலை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஆனது என்று சொல்லி கூட நம்ம ஒரு தோராயமாய் நாம் கணக்கு போட்டுக்கொள்ளலாம். அவ்வளவு நாளைக்கு கப்பலை செய்யக்கூடிய எல்லா வேலைக்கும் அவன் செலவு செய்ததை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் தேவன் சொல்லியிருக்கிற காரியம் நடக்கும். நியாயத்தீர்ப்பு நாள் ஒன்று வரும். அன்றைக்கு இந்த பூமி எல்லாம் அழிந்து போகும். நாம் அழிந்து போகாதபடிக்கு என்னுடைய பொக்கிஷம் பத்திரமாக இருக்கும்படிக்காக பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைப்போமாக. அதே போல் நம் மோசேயை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். அவன் பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிற எல்லா செல்வத்தையும் வெறுத்துவிட்டு அவன் ஆடு மேய்க்கும்படிக்கு வந்து நிற்கிறதை பார்க்கிறோம். அதையும் 40 வருடமாக செய்கிறான். 80 வயசாச்சு. ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு வருத்தமும் கிடையாது. 80, ஐயோ நான் 40 வருஷத்துக்கு முன்னால் இப்படி விட்டுட்டு வந்துட்டேனே, அறிவில்லாமல் செஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை எவ்வளோ மேன்மையாய் மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்தில் இருப்பதாக. இன்னொரு காரியம், பரலோகத்தில் பொக்கிஷத்தை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவர் தொடர்ந்து சொல்கிறார், நம் கண் தெளிவாக இருக்க வேண்டும். மத்தேயு 6:22-23 வாசிக்கிறோம் பாருங்க. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். எனவே பார்க்கிறோம், நம்முடைய பார்வை எந்த திசையில் இருக்கிறது? பரலோக திசையில பார்க்கிறோமா? நம்முடைய கண் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்பிக்கை உள்ள அந்த பரலோக ராஜ்யத்தை பார்க்கிற தெளிந்த கண்களா,
அல்லது கண் கெட்டு போனதாக உலகத்தில் இருக்கிற ஆசா பாசங்களையே நமக்கு பொக்கிஷம் என்று சொல்லி நினைத்து கொண்டு, இதுதான் எனக்கு அழகு, இதுதான் எனக்கு சொத்து, இதில் தான் எனக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த பணத்தில் தான் நம்பிக்கை இருக்குது, இந்த தங்கத்தில் தான் நம்பிக்கை இருக்குது, இந்த சொத்தில் தான் நம்பிக்கை இருக்குது என்று சொல்லி நம்முடைய கண் இருளாக இருக்குமா? ஹல்லேலூயா. அதை பார்த்தா, பரலோகத்தை பார்த்தா வெளிச்சம், நம்முடைய கண் தெளிவாக இருக்குதா? பரலோகத்தை பார்க்குறதுல தெளிவாக இருந்தால் நம்முடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். நம்முடைய கண் இருளாக இருந்தால் சரீரம் முழுவதும், கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கையே இருளாக இருக்கும். நமக்கு நான் வெளிச்சம் நினைக்கிற அந்த வெளிச்சமே இருள்னு சொல்லி இருந்துச்சுன்னா அந்த இருள் எப்படிப்பட்ட இருள்? ஹல்லேலூயா. நான் நரகத்துக்கு, நரகம்தான் எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்றது தான் எனக்கு வெளிச்சமா இருந்துச்சுன்னா, பரலோகம் இல்லை, பரலோகம் எனக்கு வெளிச்சம் இல்லை அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கை இருக்குமானால் நம்முடைய இருள் எப்படிப்பட்டதா இருக்கும்? ஹல்லேலூயா. நம் இருளில் தானே வாழ வேண்டும். நாம் இருளிலே வாழ்கிறவர்களா இருப்போம்? தேவனுக்கு முன்பாக வெளிச்சத்திலே வாழ்கிறவர்களா இருக்க முடியாதே. ஹல்லேலூயா. எனவே நாம் இன்றைக்கு நம்முடைய கண்கள் பரலோகத்தை நோக்கி பார்ப்பதாக, பரலோகத்தை நோக்கி பார்த்து நம்முடைய கண் தெளிவடைவதாக, தெளிவானதாக இருப்பதாக, நம்முடைய வாழ்க்கை முழுவதும், நம்முடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் மாறுவதாக. பரலோக வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில், ஓ எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது, என்னுடைய இருளுக்கு மத்தியிலும், என்னுடைய கஷ்டங்களுக்கு மத்தியிலும், என்னுடைய வேதனைகளுக்கு மத்தியிலும், என்னுடைய வாழ்க்கையிலேயோ நம்பிக்கை இருக்கிறது, வெளிச்சம் இருக்கிறது. நாம் எந்த திசையில் பார்க்கிறோம்? ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம்முடைய வெளிச்சம், கண்ணின் வெளிச்சம் அது எந்த திசையில் இருக்கிறது? நம்பிக்கையற்ற மண்ணாசையில் இருக்குதா, அல்லது நம்பிக்கை உள்ள விண்ணாசையில் இருக்குதா? பரலோக நம்பிக்கை இருக்குதா, அல்லது இந்த பூமியிலே நம்பிக்கையற்ற வாழ்க்கை, அதனால நம்ம ஏதோ ஒரு தங்கத்தையும் ஒரு பொருளையும் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வெளிச்சம், கண் வெளிச்சமாக இருக்குதா? ஹல்லேலூயா. நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையில, நம்முடைய கண் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறோமா? நாம் இன்றைக்கே நம்முடைய கண்களின் திசையை மாற்றுவோமாக. நம்பிக்கை உள்ள அந்த பரலோகத்தை நோக்கி பார்ப்போமாக. அது நம்முடைய எதிர்காலத்தை அது வெளிச்சமாய் மாற்றுகிற அந்த திசையை நோக்கி பார்ப்போமாக. ஹல்லேலூயா. நாம் மண்ணாசையை நோக்கி பார்ப்போமானால் நாம் நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கையில் போவோம். ஏனென்றால் அந்த ஆசையை நமக்கு கொடுக்கிறவர்கள் யாரும் இல்லை. நாம் போராட வேண்டும். போராடி போராடி சண்டை சச்சரவு, இதனுடைய விளைவு அது நரகம். ஹல்லேலூயா. மண்ணுக்காக வாழ்வோமானால் அது நரகத்தில் போய் முடிந்துவிடும். ஹல்லேலூயா. நம் மண்ணுக்காக அல்ல, ஆபிரகாமை போல, பரதேசிகளைப் போல இந்த பூமியில் இருக்கிற நாட்களிலே, ஹல்லேலூயா, நாம் பரலோகத்தின் நம்பிக்கை உள்ளவர்களாக, நாம் வெளிச்சம், நாம் விண்ணாசையை நோக்கி பார்க்கிறவர்களாக நாம் காணப்படுவோமாக. அந்த விண்ணாசை நமக்கு நிச்சயமாய், அது வெளிச்சமாய் காணப்படுகிறது. சங்கீதம் 119:105 வசனத்தில் வாசிக்கிறோம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய நம்பிக்கை அது வெளிச்சம். நம்ம வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அது நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமாக இருக்குது. நம்முடைய கண் தெளிவாக இருக்குது. அந்த வெளிச்சம் எப்படி இருக்கும்? அங்கே சங்கீதம் 23:4 வாசிக்கிறோம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அருமையான பிள்ளைகளை இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறத பார்க்கிறோம். மரண இருளின் பள்ளத்தாக்கா இருந்தாலும், ஐயோ நான் மரணத்துக்குள்ளோடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், என்னுடைய வாழ்க்கையில வருகிற பொல்லாப்புக்கு பயப்படாத ஒரு நம்பிக்கை அங்கே ஒரு வெளிச்சமா இருக்கிறது. ஹல்லேலூயா. பயந்து பயந்து, ஐயோ இருள் 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 என்று சொல்லி பயம் அல்ல, அங்கே அதுலேயும் கூட ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருந்து என்னை வழி நடத்துகிறீர், அவர் நிச்சயமாய் நம்மை தேற்றுவார், பரலோகத்தில் நம்மை சேர்த்து வைத்து நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைப்பார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். யோபு கூட தனக்கு இருக்கிற பாடுகளுக்கு மத்தியிலே சரீரம் முழுவதும் வேதனை, அது பெரிய பருக்களாய் நிறைந்து சாத்தானுடைய வல்லமையினாலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வியாதியின் வல்லமை, ஹல்லேலூயா, அவனை எவ்வளவு வேதனைக்குள்ளாக்கிற்று.
அந்த வேதனைக்கு மத்தியில் இருக்கும் பொழுது அவனுடைய வார்த்தையை பார்ப்போமானால் ஆச்சரியமாக இருக்கும். யோபுவின் புஸ்தகம் 19 அதிகாரம் 23 அது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம் பாருங்கள். நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றென்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கலிலே உளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதித்தால் நலமாயிருக்கும். அவர் சொல்றாரு, நான் சொல்ற வார்த்தையை எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சிருங்க, ஒரு புஸ்தகத்தில் எழுதுங்க, எழுதினா நல்லா இருக்கும். அல்லது அது அந்த புஸ்தகத்தில் எழுதினா கூட புஸ்தகம் வந்து ஒருவேளை கெட்டு போயிடலாம். அதனால் என்ன பண்ணுங்க, கல்லில் உளிவெட்டாக வெட்டி அதில் ஈயத்தை ஊற்றி பதிச்சிருங்க. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை அவர் அங்கே சொல்லுகிறார். 25 வசனத்தில் வாசிக்கிறோம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். பாருங்க, அவருக்கு நம்பிக்கை, என் தேவன் வருவார், இந்த பூமிக்கு வருவார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் தேவன் மரித்து போனவர் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிறார், என் இயேசு மரித்தவர் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிறார். 26 வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். பாருங்க, இந்த தோல்லாம் அழுகி போனால் கூட நான் என் மாம்சம் புதுசாக வரும், புதுசாயிரும், நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். 27 வசனத்தில் வாசிக்கிறோம், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும், இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்கு சோர்ந்து போகிறது. என்ன சோர்வுனா, என்னைக்கு ஆண்டவரை நீங்க வருவீங்க, நீ சீக்கிரம் வருவீர், கடைசி நாளில் வருவீர்னு சொல்லி சொல்லியிருக்க, அந்த நாள் என்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லி அவருடைய கண்கள் எல்லாம் எங்கேயோ பார்த்து கொண்டிருக்கிறது, பரலோகத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. அவன் சரீரம் முழுவதும் வேதனை, ஆனால் அவனுடைய உள்ளமோ வெளிச்சம் உள்ளதா இருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எப்படி மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்லி சொன்னது போல அவருடைய வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கிறதை பார்க்கிறோம். இருள் எப்படி வருகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே? ஹல்லேலூயா. சகோதரனை பகைக்கிறதுனாலே இருள் வருகிறது. மற்றவர்கள் மேலே வெறுப்பு நீங்கள் வைப்பீங்கன்னா அது இருளை உண்டாக்கும். நான் வேதத்தில் வாசிக்கிறோம், நான் 1 யோவான் 2 அதிகாரத்தில் 9 வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள், ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். 10 வசனத்தில் வாசிக்கிறான், தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. பாருங்க, சகோதரனை கண்ட சகோதரனை பகைத்தோமானால் நாம் இருளில் இருக்கிறோம். ஏன் பகைக்கிறோம்? நமக்கு பரலோகம் பொக்கிஷமாக தெரியல, அதனால இங்கே பூமியில் இருக்கிறவங்க கூட பூமியில் இருக்கிற காரியங்கள் தான் பொக்கிஷமாக தெரியுது, அதனால சகோதரனுக்கு நமக்கு சண்டை வந்துடுது, சகோதரனை பகைக்கிறோம். அருமையான பிள்ளைகளே, நன்றாய் கற்றுக்கொள்வோம். நம்முடைய வெளிச்சம் பரலோகம், பரலோகத்தை நோக்கி பார்த்தால் நம்முடைய கண்கள் பிரகாசம் அடையும், நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகும். ஆனால் 10 வசனத்தில் வாசிக்கிறது போல சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன், சண்டைக்கு வர சத்ருவிட்ட கூட சிநேகமாக இருக்கிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. அருமையான பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் வெளிச்சத்தில் இருக்கும்படிக்காக நாம் இருளுக்குள்ளாக, சகோதரனை பகைக்கிற இருளுக்குள்ளாக போகாதிருப்போமாக. அதே போல பொருளாசை, இந்த சகோதரனை பகைக்கிற பகைக்கு அநேக நேரங்களிலே பொருளாசை ஒரு காரணமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் பொருளை அவர் நாங்கள் மதிக்கிறவர்களாக இருப்போமானால் நிச்சயமாய் சகோதரர்களோடு நமக்கு பகை உண்டாகிவிடும், ஒருவருக்கொருவர் பகைக்கக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும். நாம் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைப்போமாக, கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராக. நாம் 2 காரியங்களை பார்த்தோம். 1, பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள். இன்னொன்று, நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய கண் தெளிவாக இருந்து அதை பார்ப்பதாக. ஹல்லேலூயா. பரலோகத்தை நோக்கி பார்ப்போமாக. 3, நாம் பரலோகத்தையும் பூமியையும் ரெண்டையும் வைத்து கொண்டிருக்க முடியாது. 2 காரியத்தை நாம் வச்சிருக்க முடியாது. நாம் அங்கே வாசிக்கிறோம் மத்தேயு 6:24 வசனத்தில், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. பரலோகத்தையும் வச்சுக்கிறேன், பூமியில் இருக்கிறதையும் வச்சுக்கிறேன். பூமியில் சொத்து பூமியில் கையில் இருக்கலாம்,
ஆனால் அதை பொக்கிஷமாக நினச்சிக்கிட்டு நம்மளால் இருக்க முடியாது. நம்ம ஒரு நாள் இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணியே ஆகணும். பரலோகத்திற்குரிய பொக்கிஷம்தான் எனக்கு பொக்கிஷமா, இல்லை இந்த பூமியில் இருக்கிற பொக்கிஷம்தான் பொக்கிஷமா அப்படின்னு சொல்லிட்டு இதுவா அதுவான்னு சொல்லி ஒரு நாள் தீர்மானம் பண்ணியே ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்படுவோம். மத்தேயு 6:24 வாசிக்கிற, இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொன்று மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பொக்கிஷ பரலோகமாக எனக்கு வேணும், இந்த பூமியில் இருக்கிறதும் வேணும் அப்படின்னு சொல்லி உங்களால் செய்யக்கூடாது. அது ஒருவனாலும் கூடாது. நானும் திறமையானவங்க, நான் ஆண்டவருக்குரியதை ஆண்டவருக்குன்னு பார்த்துக்குவேன், பூமிக்குரியதை பூமின்னு சொல்லி பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்கன்னா, நிச்சயமாக ஒரு நாள் நம்ம இந்த பூமியில் தான் வாழ்கிறோம், இந்த பூமிக்குரிய காரியங்களை செய்ய தான் வேணும், இந்த பூமியில் வேலைக்கு போக தான் செய்யணும். ஆனால் நீங்கள் சிநேகிக்கிறது யாரை? எது உங்களுக்கு சிநேகம்? இன்னொன்று, வழியில் போகிற காரியம். பரதேசியை போல் போயிட்டுருக்கிறதுல நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஒரு இங்கே ஒரு காரியத்தை செஞ்சோம், அங்கே ஒரு காரியத்தை செஞ்சோன்னு சொல்லி செய்கிற காரியம் ஒன்று. இன்னொன்று, இது எனக்கு சிநேகம், இது தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இதை நிச்சயமாக நாம் ஒரு நாள் முடிவு பண்ணியே ஆக வேண்டும். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் நாம் ஊழியம் செய்யக்கூடாது. ஆதி முதற்கொண்டு, ஆதாம் ஏவாள் நாட்கள் முதற்கொண்டு, தேவனா சாத்தானா என்று சொல்லி அவர்கள் முடிவு பண்ண வேண்டிய ஒரு காரியத்தை தேவன் எப்பொழுதும் வைத்திருக்கிறார், எப்பொழுதும் வைத்திருக்கிறார். தேவனா சாத்தானா? அருமையான பிள்ளைகளே, நாம் நிச்சயமாய் உணர்ந்து கொள்வோமாக. எந்த பக்கம் போகலாம்? தேவன் சொன்ன காரியத்தை செய்யலாமா, சாத்தான் சொன்ன காரியத்தை செய்யலாமா? நிச்சயமா இதில் ஒரு நாள் இந்த சோதனை நிச்சயமாய் வந்து நமக்கு முன்பாக எப்பொழுதும் நிற்கும், அது இல்லாமல் போவதில்லை. ஹல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் அரண்மனையிலே வேலை செய்கிறவர்களாக இருந்தார்கள். ராஜாவுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவங்களுக்கு அவசியம். அநேக காரியங்களிலே ராஜாவுக்கு கீழ்ப்படிந்துதான் வாழ்ந்தார்கள். ராஜா சொன்ன காரியத்திற்குரிய காரியங்களை அவர்கள் செய்வதற்கு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு நாள் அதே ராஜா அவர் ஒரு சிலையை நிப்பாட்டி இந்த சிலையை வணங்கணும்னு சொல்லி சொன்னார். அவர் செஞ்ச சிலை கொஞ்சம் கொஞ்சம் இல்லைங்க, அது 60 உயரம். நம்ம இந்த நாளில் இருக்கிற அடி உயரம் அப்படின்னு சொல்லி சொன்னால் 6 உயரம், 60 உயரம். 6 உயரத்துக்கு அவர் ஒரு தங்கத்தினாலேயே ஒரு சிலை, இது கல்லில் கூட செய்யலை, தங்கத்தில் செஞ்ச சிலை, அந்த சிலையை அவர் செஞ்சு அதை வணங்கணும்னு சொல்லி ராஜா சொன்னார். இன்றைக்கு முடிவு பண்ணியே ஆக வேண்டும். தேவனை தான் வணங்குவேனா, மனுஷனால் செய்யப்பட்ட சிலைகளை, மனுஷனால் சொல்லப்போ உருவாக்கப்பட்ட கடவுள்களை வணங்குவேனா? வானத்தையும் பூமியை உண்டாக்கின கடவுளை நான் வணங்குவேனா? இங்கே இருக்கிற கடவுளை வணங்குவேனா? இதை நீங்கள் தீர்மானம் பண்ணியே ஆக வேண்டும். யார் பக்கம், யாருக்கு நீங்கள் சிநேகிதர்கள் என்று சொல்லி ஒரு நாள் நிச்சயமாய் முடிவு பண்ணியே ஆக வேண்டும். இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் வரும். ஹல்லேலூயா. அந்த நாளிலே நாம் பரலோகத்தை பொக்கிஷமாய் நினைப்போமாக. அது எனக்கு போதும், இந்த பூமியில் இருக்கிற எந்த பொக்கிஷம், ராஜா எனக்கு வச்சிருக்கிற வேலை எல்லாம் இழந்து போனாலும் பரவாயில்ல, என் உயிரை கூட அவர் எடுத்தாலும் பரவாயில்ல, நான் தேவனை தான் வணங்குவேன் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை நாம் நினைத்து கொள்வோமாக. நாம் பரம தேசத்தை நோக்கி போவோமாக. நம்முடைய பரதேசியான இந்த வாழ்க்கை கொஞ்ச நாளுக்கு பரலோகத்திலே நாம் போய் சேர வேண்டும். எபிரேயர் 11:14-16 நாம் வாசிக்கிறோம், இப்படி விசுவாச பிள்ளைகள் எல்லாரும் இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். இது எங்களுக்கு சுய தேசம் இல்லை, இது பரதேசியான தேசம், என் சுய தேசம் பரலோகம், அதை நாடி போகிறோம் என்று சொல்லி தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை, ஐயோ நான் விட்டு வந்த பொருள், தங்கம், சொத்து, இதையெல்லாம் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே, அதையல்ல, அதிலும் மேலான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே நமக்கு என்று சொல்லி தேவன் பரலோகத்தில் புதிய எருசலேம் என்று சொல்லி
அன்றைக்கு பெயர் சொல்லப்படாத நகரம், இன்றைக்கு நமக்கு பெயர் சொல்லப்பட்ட ஒரு நகரம், ஒரு நகரத்தை அது ஆயத்தம் பண்ணுகிறார். அங்கே போக வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிப்போமாக. கர்த்தர் நமக்கு நன்மை செய்வாராக. நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்திலே இருக்கட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஸ்தோத்திரம்.